ஐ ஹேட் யூ விஷா. எத்தனை வாட்டி சொல்றது பேய் படுத்து கூட்டிட்டு போகாதன்னு? இவ்வளவு பயந்துட்டு இருந்த தெரியுமா? டோன்ட் ஜோக் பேபி. படம் ஃபுல்லா கண்ணை மூடிட்டு தான பார்த்த? இன்னும் பயம் பயமாவே இருக்கு. கேவலமான வீடா இருக்கு. இது என்ன? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்து உங்களுக்கு ஏதோ மூட நம்பிக்கை இருந்திருக்கு போல இருக்கு. இந்த வீடு வாங்கி கொடுத்த ஏஜென்ட் இதை எடுக்கவே வேணாம்னு சொல்லிட்டாரு, சோ இப்படியே வச்சிட்டோம். அவ மூஞ்சியும் இந்த பொம்மையும். நீ லூசா. ஏய், பொம்மைக்கு போய் டென்ஷன் ஆவற? விஷால், இது ஏதோ நம்பிக்கை இல்லை, இங்க விட்டுருக்கலாம் இல்லையா? பட் ஐ டோன்ட். சரி, சாரி, அதுக்கு இல்ல, உனக்கு. கவினோட மேரேஜுக்கு அப்பா அம்மா எல்லாருமே போயிட்டாங்க. எக்ஸாம் மட்டும் இல்லைன்னா நானும் போயிருந்திருப்பேன். இங்கே நாங்கள் புதுசாக வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்க பயமாக இருக்கு தெரியுமா? அது என்ன? குரங்குடா நீ, குரங்கு. விஷால். எஸ். டாடி செத்தா கூட நம்ம மேரேஜுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. செத்து ஒத்துக்க வேணாம், உயிரோடு இருக்கும் போதே ஒத்துக்க வைக்கணும். முக்க ஜோக்கு நிறுத்துறியா? ஏய், இந்த டைம்ல வேற யாரையாவது எக்ஸ்பெக்ட் பண்றியா? ஒரு மணிக்கு யார் வரப்போறாங்க? யாரு? யாரும் இல்ல. குஞ்சு கூட அறிவே இல்லடா உனக்கு. என்ன சவுண்ட்? காத்தடிச்சு ஏதோ கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கோம் ரேணு. நோபடிஸ் யா. ஸ்ட்ரேஞ்ச். சரி, பெட்ரூம் எங்க? முதல்ல உன்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டதே பெரிய தப்பு. இதெல்லாம் பெட்ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறியா? கிளம்பு கிளம்பு கிளம்புங்க சார். போ போ, பை, குட் நைட். பை பை. விஷால், ஏய் விஷால், நீ தானே? விஷால், இடிட்ல சொல்றது கேளு. ஐ லவ் யூ.
ஓகே பாய். ஓகே லவ் யூ டு. பாய் பாய். யாரு? விஷால், மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேக்குது. நீ இல்ல? இல்ல, நானா? நான் ஏன் வீட்ல இல்ல இருக்கேன்? ஏய், அப்பவே நான் இருக்கும் போதே கேடுச்சுல, நான் தான் காத்தடிக்குதுன்னு சொன்னல. ஏய், பயப்படுறியா? தைரியமா இரு பேபி, நான் தான் இருக்கேன்ல போன்ல. என்ன நினைச்சுக்கிட்டே படுத்தும். சரி.
யார் நீ? ஹலோ விஷால், எனக்கு எவ்வளோ பயங்கரமான கனவு வந்துச்சு தெரியுமா? ஏதோ பியானோ சவுண்ட் கேட்டுச்சு, நான் அதை கேட்டு கீழே போனேன். ஓ மை காட், ஏதோ அக்லி ஃபேஸ். ஐ காட் சோ ஸ்கேர்ட், என்னால் முடியல, நான் வந்துட்டேன். அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐ காட் வெரி ஸ்கேர்ட், அதான் நான் உனக்கு கால் பண்ணேன். ஐ நோ, இனிமேல் நான் லைஃப்பில் தனியாகவே இருக்க மாட்டேன். காலையில் நீ வந்துரு. பாய், லவ் யூ. Thank you.
இருக்கா விஷால், ஷாப் பீன் ஹியர் அலோன் அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயிருப்பேன்டா. ரிலாக்ஸ் பேபி, அவ்வளவு பெரிய வீட்ல தனியா இருக்கல, அதனால தான் உனக்கு இப்படிலாம் தோணுது. இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆற? அது எனக்கும் தெரியும் விஷால், எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு தெரியுமா? நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா காமெடி பண்ற? ஓகே ஓகே ஓகே, ரிலாக்ஸ் பேபி. இன்னைக்கு நைட் என்ன பிளான்? வேற ஏதாவது பேசு. டாபிக் சேஞ்ச் பண்ணாதடா இடியட். சரி விடு, அத பத்தியே பேசுவோம். அந்த கிழவிக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 80, 90 இல்ல 100 இல்ல அதுக்கும் மேலயா? சொல்லு சொல்லு, வேற என்ன சொல்லு. விஷால், நீ ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நிஜமா எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? ஓ மை காட், அந்த கிழவி வாஸ்ட் மியூசிக் இன்னும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. அத பத்தி யோசிக்க யோசிக்க எனக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்கு. ஐ காண்ட் ஃபர்கெட் இட், யூ நோ. வாவ், அப்படியா? அந்த கிழவி அப்படினா டியூன் போடுச்சு? ஏர் ரொமான் டியூனா இல்ல அனிருத் பீப் சாங்கா? ஷட் அப், உனக்கு எல்லாமே விளையாட தெரியுதுல. அம்மா சொப்பன சுந்தரி, இதுக்கு மேலே நீ அந்த கிழவியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வெயி. இன்னைக்கு நைட்டு நானே விக்கியும் சாரியும் மாட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நல்ல கனவு காணு, பாய். ஹாய் வர்ஷினி, எப்படி போயிட்டு இருக்கோம் கல்யாண வேலையெல்லாம்? ஐ நோ ஐ நோ, நான் உன் கல்யாணத்துக்கு வராம இருப்பேனா? எக்ஸாம் அன்னைக்கு உன்ன யார் கல்யாணத்தை வைக்க சொன்னது? எங்க அப்பா அம்மாவை பாத்தியா? பரவாயில்ல பரவாயில்ல, சரி கல்யாணத்துக்கு தான் வர முடியல, ஹனிமூன்க்கு கூட வந்துடுறேன்டி. இல்லை மச்சி, எக்ஸாமுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. யூ ஹாவ் நோ ஐடியா ஹவு மச் ஸ்ட்ரெஸ் ஐ ஹாவ். வர்ஷினி, ஐ கால் யூ பேக், ஓகே? யா, பாய். விஷால், கதவை தட்டினது நீ தானே தெரியும், எங்கடா இருக்க? விஷால், இனிமே கதவை தட்டின கொன்னுடுவேன். கெட் லாஸ்ட். இவன் விளையாட்டுக்கு ஒரு லிமிட்டே இல்லாம போயிடுச்சு. இடியட், எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கான். திறக்க மாட்டேன்னு சொன்னல்ல? உன் விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நானா விளையாண்டனா? நான் எப்போ விளையாண்டேன்? ஒரு வாட்டி காமெடி பண்ண ஓகே விஷால், மறுபடியும் மறுபடியும் அதே பண்ண இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன பண்ண? இதுக்கு முன்னாடி நீ தானே கதவு தட்டின. நானா? நான் இப்பதான் வரேன். கடுப்பேத்தாத, உனக்கு நல்லா தெரியும் நான் இங்க தனியா இருக்கேன்னு. இதெல்லாம் பண்ண நான் பயப்படி வந்தானே இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு பண்ணடி, இப்பதான் வந்தேன். அப்ப இதுக்கு முன்னாடி கதவு தட்டினது யாரு? எனக்கு என்ன தெரியும், நான் இப்பதான் வந்தேன். நம்பலையா? அரே, how can you be so dumb? நேற்று ராத்திரியே சொன்னல, காத்தடிச்சு தான் சத்தம் கேக்குதுன்னு. அப்புறம் என்ன? எனக்கும் விளையாட தெரியும். சரி.
நிறுத்து விஷா, நீ வாசிக்கிறத கேட்டா சுடுகாட்டு பேயெல்லாம் ஏந்திரிச்சு வந்துரும். ஏய், என் கிட்ட இருக்க டேலண்ட் உன்கிட்ட இல்லைங்கிற ஜலசில பொங்கிறணி. டேலண்ட் ஆகுது மண்ணாவது. ஆரியா பர்டனுக்கு நீ பாடினது கேட்டு 3 மணி நேரமா எல்லாரும் விஷால் விஷால் என்னாச்சு? கூப்பிட்டது கேக்கலையா? வாஷ்ரூம்ல இருந்தேன், கேக்கல. வாஷ்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தா? உன் கிளவி பேய குளிப்பாடிட்டு இருந்தேன். இல்ல போய் சொல்றேன், வாஷ்ரூம்ல இருந்தாலும் நல்லா கேக்கும். அட, அங்க இருந்தாடி வரேன். எல்லாம் போய் தான், அங்க இருந்தாலும் கேட்டிருக்கும். ரேணு, இதெல்லாம் அபத்தம் இல்ல, உண்மைன்னு நினைக்கிறதா நீ சொல்ற? உண்மையிலே உண்மை என்னன்னா, நீ சொல்றதெல்லாம் அபத்தம். அபத்தம் அபத்தம் தான், அபத்தம் அபத்தம். போய் ராத்திரி என் சீனியர்ஸ் எல்லாம் என்ன ராக் பண்ணாங்க, டைரக்ட் அண்டர்வேர் தான். வாட், அண்டர்வேர் சா? காலேஜ்ல இருந்து ஹாஸ்டல் வரைக்கும் அண்டர்வேர்லயே தவிட்டு போங்கடான்னு சொல்லிட்டானுங்க. ஹே, லக்கிலி ஐ வாஸ் வேரிங் டார்க் கலரா, அதே லைட் கலரா இருந்துச்சு, மொத்தமும் பீப் சாங் தான். யாரும் பாக்கலையா? அந்த வாடன்காரன் நைட் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டான், காலையில நோட்டீஸ் போர்டுல ஓட்டிட்டான், பேரண்ட்ஸ் கூட மெயில் அனுப்பிட்டான். Oh shit, நான் மிஸ் பண்ணிட்டேன்டா. ஆ, டா பாரு பாரு பாரியா பாரியா பாரியா. ஓ ஏய் விஷால், நான் கொஞ்சம் படிக்கணும், நீ வீட்டுக்கு போறியா? சேர்ந்து படிக்கலாமா? ஏய் கேளுமடா. ஏய் அண்டர்வேர் லைட் கலர் ரீ அவுட். ஏய் கன்ஃபார்மா வாமா, கொஞ்சம் கேளும்பு. சரி, கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் டி சூடா இருக்குடி. காபி 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 சூடா இருக்குடி, காபி குடிச்சிட்டு போறடி காபி. ஓய், இந்த முத்தத்தோட மொத்தமா குத்தினா சந்தோஷமா போவோம்ல? அந்த சீன்லாம் இங்க இல்ல, போ போ. I hate you but I love you. Vishal? Yes? Can you please come back? Why? It's urgent. Yeah, please come back. 2 seconds. Huh? அதுக்குள்ள வந்துட்டா? என்ன வா, அட என்ன சொல்லுமா? வா விஷால், சொல்லு. என்ன சொல்றேன் வா. அட, நீ இதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டல்ல? என்ன கேட்ட? என்ன கேட்ட? என்ன கேட்டன்னு ஞாபகம் இல்லையா? எதம்மா கேட்ட? என்ன கேட்டன்னு யோசிச்சு பாரு. என்னம்மா இப்படி பண்றியம்மா, சொல்லுமா. அதான் கிஸ் பண்ணும்போது பெட்ரூம் எங்கன்னு கேட்டல. பெட்ரூம்? ஏய் ஏய், ஓடாத, நில்லு, திருப்பி உள்ளமா? எஸ் எஸ் சார், இந்த வரையில ஓடாத, இரு. Thank you.
விஷால் இப்ப கூட என்ன விளையாட்டு உனக்கு? எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க விஷால்? விஷால், இட்ஸ் நாட் ஃபன்னி. ஓகே, இவனோட ரொம்ப ஸ்பாயில் பண்றான். எனக்கு கோவம் வருது. மரியாதையா வெளியே வந்துடு. இட்ஸ் கோயிங் டு பி சீரியஸ் அதர்வைஸ். கன்ஃபியூஷன் ஏ ரேணு. మీ ఇంట్లో పనిచేసే నీలమ్మ చనిపోయింది, అందుకే నేను పనిచేయడానికి వచ్చాను. నా తమ్ముడు. கிச்சன் அங்க இருக்கு.
கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்கறியா? என்ன விஷால், என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? உன்ன மிஸ் பண்றத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஜோக்கிங். எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே, பட் யூ நோ, ஒரு நிமிஷம் ஒரு யூ நோ வாட், எங்க வீட்டுக்கு வேலைக்காரிக்கு பதிலா இன்னொருத்தி வந்திருக்கா, கூட அவன் தம்பியும் வந்திருக்கான். அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. வேலைக்காரியா? என்ன வயசு இருக்கும்? ஒரு 20-21? நான் டென்ஷனா இருக்கேன், நீ என்னடான்னா ஏதேதோ பேசிட்டு இருக்க. நான் சொல்றது எதையுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டியா விஷால்? ஓகே, நீ ஜோக் சொல்ல, நான் சீரியஸா எடுத்துக்கறேன். பா, சரி சரி, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டோட அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நதிங் சீரியஸ், ஹாஸ்பிடல்ல இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். ஓகே பை. பணை பேந்தி வெல்து நான் தம்பி எங்க? வாடி இந்தாக்கே வெள்ளிப்போயாடு.
இல்லையா? டேய் தம்பி நில்றா. டேய் எதுக்குடா ஓடுற? உன் அக்கா உன்னை விட்டு போயிட்டாங்களா என்ன? டேய் எங்கடா இருக்க? டேய் உன் பேர் என்ன? டேய் எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? டேய் தம்பி வெளிய வாடா. டேய் நீ சொன்ன மாதிரி டைட்டா மூடிட்டேன் விஷால். எவ்வளவு டைட்டா மூடினாலும் இது திரும்ப திரும்ப லீக் ஆயிட்டே இருக்கு. ஏய் நீ சரியா மூடி இருக்க மாட்டடி, எனக்கு தெரியாதா? இல்ல விஷால், நான் க்ளோஸ் பண்ணேன். ரேணு நீ கனவு காணும்போது மூடி இருப்ப, இப்ப நேரத்துல மூடு சொல்றேன். விஷால் ஐம் சீரியஸ். ரேணு நானும் சீரியஸா தான் பேசுறேன். இந்த வாட்டி டாப் க்ளோஸ் பண்ணிட்டு கண்ணாடியில ஐ டர்ன் இட் ஆஃப்னு எழுதி வை. ஓகே, என் ஃப்ரெண்டோட அப்பா வைசை கூட்டி போறாங்க. ஐ டாக் டு யூ லேட்டர். பை. பை.
என்னாச்சு? What happened? விஷால், உன்னை மாதிரி கட்டாயம் ஆஃப் பண்ணிட்டு டேரி டாப் கேதுன. ஓகே. அதோ யாருக்காவது தானே எதிர்க்காக விஷால். வேணாம் விஷால், நீ போகாது விஷால். வேணாம் வேணாம், யாரும் இருக்காங்க. நீ போகாது விஷால், பயமா இருக்கு. டெஃபினெட்லி. நான் பார்க்குறேன். ப்ளீஸ் விஷால், போகாத. நீ வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, இங்கே வெயிட் பண்ணு. நான் பார்க்குறேன். ப்ளீஸ், நோ, யாரும் மேலே இருக்காங்க. யார் அது? மேல வந்து சாவடிச்சிருவேன். யாரா? மரியாதையா சொல்ற, வெளிய வாடா. நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கணும்டா, உண்மையிலே சொல்றேன். என்னாச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும் இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும், அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும், மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்க பயமாக தான் இருக்கும். ராத்திரி ஏதோ கனவு வந்துச்சுன்னு வேறு சொல்கிறேன், அதான் ரொம்ப பயந்துருக்க. கவலைப்படாத, காஃபி குடி. மம்மி டாடி வர வரைக்கும் என் கூடவே இருக்கியா ப்ளீஸ்? அஃப்கோர்ஸ், கேட்கணுமா? நான் இங்கே இருக்கேன். ம், சரிய. ரேணு, படித்து கிழிச்சு முடிச்சிட்டியா? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. உன் துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு கம் ஜாயின் மீ இன் த டப். வா ரேணு.
ரேணு, 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 இப்பதான் மேல வந்து உடனே போயிட்டே. நானா? அதான் வந்தல, சவுண்ட் கேடுச்சு எனக்கு. நான் இங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். ஓ, நான் ஜோக் அடிச்சன்றதுக்காக நீயும் ஜோக் அடிக்கிறியா? ரிவெஞ்ச் டைமா? விஷால், நான் ஜோக் பண்ற மூட்ல எல்லாம் இல்ல, நிஜமாவே இங்கதான் உட்காந்து படிச்சிட்டு இருந்தேன். ஓ, அதான் அப்படியே உன்னுடைய இமேஜினேஷன் எனக்கு ஏறிடுச்சு. சரி, சாரி, படிமா. தலுப்புலு தெரிச்சே உன்னாய். அந்த வேலைக்காரியா? இல்ல, கதவு திறக்கல, அப்பவே போட்டுட்ட. அவ போய் சொல்றா. பதட்டப்படாத ரேணு, கதவு கதவு திறந்து வந்திருக்கோ, உள்ள வந்திருப்பா. என்ன தெரியாது, கதவு திறந்திருக்கோம், உள்ள வந்திருப்பா. அதுக்கு என்ன போ, என்ன வேலைக்காரி என்னமோ டோர் திறந்திருந்தது, நான் உள்ள வந்தேன்னு சொன்னான். ஆனா டோர் லாக்ல இருந்தது. பின்ன எப்படி வந்திருப்பா? ரேணு, ஓகே, உனக்கு வர கெட்ட கெட்ட கனவு இல்லாததெல்லாம் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியுதா? எதுக்கு தெரியுமா? எதுக்கு? ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால. ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்டா பேட் ட்ரீம்ஸ் வரும். எங்க மாமா சொன்னது, அந்த கெட்ட கனவால தான் நீ ஏதேதோ நினைச்சு குழப்பிக்கிற, அவ்வளவுதான். சரி, என் இமேஜினேஷனா இருக்கட்டும். அப்ப அந்த டேப், ரேணு, மறுபடியும் சொல்றேன், வேலைக்காரி வாசல் வழியா தான் வந்திருக்கா, நீ டோரை திறந்ததை மறந்துட்ட. அந்த டேப் சொல்றியா, வாட்டர் பிரஷரா இருந்திருக்கும், இல்ல வால்வே போயிருக்கும், பிளம்பர் வந்து சரி பண்ணிடுவான். ஓகே, சரி. இன்னிலிருந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறது நிறுத்த போறேன். சொன்னல பாரு, அதே சவுண்ட், அதே பியானோ சவுண்ட். நான் சொன்ன நீ நம்பல. வேணா விஷால், பிளீஸ் நீ போகாத. பாரு, யாரும் இல்ல, நான் சொன்னல, யாரும் இருக்க மாட்டாங்க. விஷால், நீ போக வேண்டாம். விஷால், பிளீஸ் வேண்டாம். பாரு, அங்க பாரு பூனை.
அதான் இதுக்கு முன்னாடி கூட சவுண்ட் கேட்டது. அதுக்கு பியானோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான். காமிங் தன்னே தன்னா. ஓ பீஸா பீஸா சோட்டாலா? எவ்வளோ? 340. ஓகே வெயிட். ரேனு ஓய் காசுங்க வச்சிருக்க அந்த கப்பில் இருக்கு பாரு. தேங்க்யூ. ஹலோ வளர்ந்தவரே, எங்க போனா? நீ எதுக்கு மேல போன? மேல வர சொன்னீங்க. யாரு? நீங்க தான். ஏ நான் இப்ப நீ கீழ வா ஃபர்ஸ்ட். நீங்க தானே வர சொன்னீங்க. ஏ கீழ வாடா. விஷா யாரா கூப்பிட்டு மேல? போல சரி. டே சொல்றா எப்படி இருக்கு? ஷிட். சரி நான் வரேன், பை. என்னாச்சு? அந்த அங்கிளுக்கு இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்கான். அப்போ கிளம்பி போறியா? இல்ல உன்னை விட்டு நான் இங்கே இருக்கேன். நான் நல்லா தானே இருக்கேன் விஷால், இப்போ நீ கிளம்பு. ஐஷா யா பரவாயில்ல, இங்கே இருக்கேன் பார்த்துக்கலாம். விஷால் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத கூட நிப்பாட்டிட்டேன், நீ கிளம்பு. தே நீட் யூ. ஓகே டேக் கேர். ஏய் பார்த்து. ஐல் கால் யூ, பாய். ஏதேதோ இருக்கிற மாதிரியே கற்பனை. எதுக்காக இப்படி எல்லாம் இமேஜினேஷன் வந்துட்டு இருக்கு உனக்கு? ஹலோ மம்மி, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் நல்லா தான் இருக்கேன். நான் வர்ஷினி கிட்ட பேசிட்டேன், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படியாச்சும் பேசி அவங்களை எங்க கூட்டிட்டு வந்துருங்க. ஆ சரி,
பாய். பாய். யாரு? பிளம்பர். யாரும் நான் அனுப்புனா? யாரோ போன் பண்ணாங்க. யாரு? விஷாலா? தெரியாது. விஷாலா தான் இருக்கணும். யாரோ எனக்குன்னு தெரியும். சரி வா. எங்க லீக் ஆகுது? மேல இருக்கிற என் பாத்ரூம்ல. ஆட்டோமேட்டிக் ஆமா.
ஸ்டூப்பிட் கேட். நீ உள்ளதுக்கு வந்த 12:13 ரெஞ்ச் வேணும். 12:13னா ரெஞ்ச்? ஒரு ஸ்பானர் கூட இல்லாம நீ பிளம்பர் வேலைக்கு வந்திருக்க? நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா வேலைய முடிச்சிரலாம். பாக்குற மூஞ்சி பாரு. என்ன கொஞ்சம் தண்ணி? ஸ்டூப்பிட். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது விஷா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் அதான் புரியல ரேணு. டோட்டலி அப்நார்மல். நீ தப்பா நினைச்சுக்கலனா, உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னால தான் கனவுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியலன்னு நினைக்கிறேன் ரேணு. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? உனக்கு மென்டலாக ஏதோ, நான் சொல்கிறத தப்பாக புரிஞ்சிக்காத ரேணு. வளராத ரேணு. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்துக்கிட்டு மென்டல் டிசார்டரை போயிட்டு பைத்தியம் நினைக்கிறியே, கரெக்டான சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஷால். ரேணு, ஒரே ஆளா இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறதுனால பயந்து மென்டலாக அஃபெக்ட் ஆயிருக்க, அவ்வளோதான். ஒரு வாட்டி மம்மி கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. வேண்டாம், இந்த டைம்ல மம்மி டாடிக்கு ஃபோன் பண்ணி நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நாளைக்கு அவங்க வந்துருவாங்கல்ல, அது வரைக்கும் நீ என் கூடவே இரு விஷால் ப்ளீஸ். அவங்க வர வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். இதை கேட்கணுமா சொல்லு. ஐ லவ் யூ ரேணு.
ஸ்ரீராஜ், நீ பார்க்குற அனுமானிக்கிற இந்த விஷயங்கள்லாம் நிஜம் கிடையாது. உன் மைண்டில் உள்ள இமேஜஸ் ஜஸ்ட் அன்ரியல் இமேஜஸ். நீ பார்க்குறதும் கண்ணால், கேட்குறதும் காதால், ஆனால் இது ரெண்டும் கோஆர்டினேட் ஆகிறது உன் மைண்ட்குள்ள. எந்த ப்ராப்ளம்னாலும் உன் மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு தெரியல. பட் நீ பார்க்குற அந்த பிளம்பராக இருக்கட்டும், அந்த கிளவி பேயாக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், எதுவுமே நிஜம் கிடையாது. எல்லாம் உன் மைண்டில் உள்ள இமேஜஸ் தான். புரிஞ்சுக்கிட்டியா? நாளைக்கே நல்ல சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்ப்போம். எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். என்ன பார்க்கற? என்ன பார்க்கற? ஒண்ணா
நீ நிஜம் கிடையாது. எல்லாமே என்னோட இமேஜினேஷன் தான். ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் மை ஹெட். நீ கூட இல்லை, யாருமே நிஜம் Hey!
பேய்க்கு கனவு நிஜம் இருக்காது விஷால். மனுஷனுக்கு எப்பவும் கனவுன்னு தோன்ற நிஜத்துல இருக்கு. அது எனக்கு கூட பேயானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. என்ன சொல்ற ரேணு, நீ பேய் ஐடியா? நான் செத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட பயங்கரமான உண்மை என்னன்னா, கனவு கூட நிஜம் தான். நீ சாவல ரேணு, நீ உயிரோட தான் இருக்க. என்ன சொல்ற ரேணு, நீ செத்துட்டேங்கிற? பேய்க்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா விஷால்? பேய்ங்கெல்லாம் கனவுல தூங்கிட்டு இருக்கும். என்ன சொல்ற ரேணு, அதுக்கு என்னையே குத்துன. அவங்க நம்பிக்கையில நீ பண்ண பெரிய தப்பு. உன்ன மாதிரி ஒரு ஆளை என் வீட்டுக்கு கூப்பிட்டதுதான் என் சாவுக்கே காரணம். இதெல்லாம் இவங்க சொன்ன. இப்போ நான் பேயானதுக்கு அப்புறமா இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டேன். அதனால நான் உன்னை கொல்ல போறேன். சாகிறதுக்கு ஒன்னும் பயப்படாத விஷால். செத்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நாம ரெண்டு பேரும் அந்த கனவான நிஜத்துல பேய் உலகத்துல சந்திக்கலாம். I love you, Vishal. விஷால், உன்னை கொன்ன மாதிரி எனக்கு கனவு வருது விஷால். என்னை எழுப்பி விட விஷால். கனவுல கூட நீ சாகிறது என்னால பார்க்க முடியாது விஷால். என்னை எழுப்பி விட விஷால், ப்ளீஸ் விஷால். நீ சாகிறது என்னால பார்க்க முடியாது, ப்ளீஸ் விஷால். என்னை எழுப்பி விட விஷால், 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 ப்ளீஸ் விஷால். என்னை எழுப்பி விட விஷால், நீ சாகிறது என்னால பார்க்க முடியாது விஷால்.